பாரு, உன் பேர் என்ன, உங்க வீடு எங்க இருக்கு? ஸ்னேஹா. சரி, உங்க வீடு எங்க இருக்கு? நான் போகணும். கண்டிப்பா போ. ஆனா அதுக்கு முன்னாடி நீ யாரு, நீ எங்க போன சொல்லு, நானே உன்னை சேஃபா அனுப்பி வைக்கிறேன். என்ன ரேவதி சொல்ற? இப்படியெல்லாம் நடக்கும் என் மனசுல பட்டது, அப்படியே ஆயிடுச்சு. கொஞ்சம் விவரமா சொல்லு ரேவதி. ஸ்னேகா நேத்து நைட்டு தான் இங்க இருந்து புறப்பட்டு போயிருக்கா. போற வழியில ஒரு ஆட்டோல ஏறி இருக்கா. அந்த ஆட்டோ நம்பர் சிக்னல்ல இருந்து சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சு விசாரிக்கும் போது அவரு அந்த பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிச்சு, போற வழியில பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அவளை இறக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேற ஒரு ஆட்டோல ஏறி போனா அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாராம். அப்ப இன்னொரு ஆட்டோ, அந்த ஆட்டோல ஒரு லேடி இருந்திருக்கா, அவதான் ஸ்னேகாவை கூட்டிட்டு போயிருக்கா. அந்த ஆட்டோ நம்பரை செக் பண்ணா அது ஃபேக் நம்பரா இருந்திருக்கு. அப்போ ஏர்போர்ட்ல போய் விசாரிச்சு பார்த்தாங்களாமா? அந்த ஆட்டோ ஏர்போர்ட்டுக்கே போல மாமா, வேற எங்கயோ போயிருக்கு. ஐயோ கடவுளே! அந்த லேடியோட ஆட்டிடியூட பாக்கும்போது அது கிட்னாப்பா தான் இருக்கும்னு ஏசி சந்தேகப்படுறாரு. ஸ்னேகா நைட்ல தான் வீட்டை விட்டு போயிருப்பான்னு என் மனசுல பட்டுது. என்ன, அவளுடைய செல்போன் கீழே விழுந்து கிடந்ததுன்னு சுபத்ரா சொன்னான். ஆமா மாமா, அந்த போனை நான் தான் எடுத்துட்டு போய் அவன் ரூம்ல வச்சேன். அப்ப அவன் ரூம்ல இல்ல. சரி, உன் ரூம்ல இல்ல மல ரூம்ல இருப்பான்னு நான் நினைச்சிட்டு போயிட்டேன். ஐயோ, அப்பவே தெரிஞ்சிருந்தா அவளை கண்டுபிடிச்சிருக்கலாமே. அந்த ஆட்டோ ஏர்போர்ட் போனா வேற எங்க போயிருக்கும்? கார்த்திக் தான் சொன்னானே, ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரோட்ல ஸ்னேகோட பேக் கிடைச்சதுன்னு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஸ்னேகோட அம்மா வேற இங்க வரதா சொல்லிருக்கா. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவளுக்கு எப்படி இருக்கும்? தேவதி, நீ ஒண்ணும் பயப்படாத, நான் சாமி கிட்ட வேண்டி இருக்கேன். ஸ்னேகா கொண்டு ஆகாது, அவன் திரும்ப வந்துருவா. இது வரைக்கும் எவ்வளவு ஆபத்து நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்திருக்கு. அப்பெல்லாம் நான் சாமி கிட்ட வேண்டி இருக்கேன்ல, அப்ப வந்த ஆபத்தெல்லாம் அப்படியே போயிருக்கு. அந்த மாதிரி ஸ்னேகாக்கும் எந்த பிரச்சனையும் வராது, ஒண்ணும் ஆகாது. அவன் நல்லபடியா திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துருவா. அழகு, அத வந்துட்டல்ல.
அழாத சினேகா, அதான் நல்லபடியா திரும்ப வந்ததுல்ல. எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவேன். எதுக்கடி இப்படி பண்ண? யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டா? இப்ப எதுவும் பேசாத, பாவம் டயர்டா வந்திருப்பா, போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். போய் ரெஸ்ட் எடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சுபத்ரா, முதல்ல அவளை கூட்டிட்டு சாப்பிட ஏதாவது கொடு. வா வா, அழாத சினேகா. தினேஷ், நீங்க எப்படி சினேகாவ? சினேகா நேற்று நைட்டு முழுக்க என் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தா. தலையில் அடிபட்டிருந்ததுனால நானே அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டேன். அவள் மயக்கத்தில் இருந்ததுனால நைட்டு என்னால் சரியாக விசாரிக்க முடியல. மார்னிங் கூட அவள் லேட்டாக தான் இருந்தான். அப்போ நான் விசாரிச்சப்போ தான் அவள் உங்களை பற்றி சொன்னான். அதான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். இல்லை, உங்ககிட்ட எப்படி வந்தா? அது நேற்று நைட்டு நான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரப்போ ஒரு பொம்பளையும் ஒரு பையன் அவளை துரத்திட்டு வந்தாங்க. காரில் மோதின வேகத்தில் பயத்தில் அவன் மயங்கி விழுந்துட்டான். தலையில் லேசாக அடிபட்டுச்சு. இப்போதைக்கு அவளுக்கு சேஃப்டி முக்கியம்னு நான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். துரத்திட்டு வந்தவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. அவங்க என்னை பார்த்தோன்னே பயந்து ஓடிட்டாங்க. பட் அவங்க ஃபேஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக நேரில் பார்த்தா அடையாளம் சொல்ல முடியும். கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ தினேஷ். இட்ஸ் ஓகே. ஸ்னேகா அந்த நேரத்தில் அங்கே எதுக்கு வந்தேன் நான் கேட்டப்போ ஏதோ ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ரிசர்ச்சுக்கு வந்ததாக சொன்னான். அவள் ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஃபர்தராக நான் எதுவும் கேள்வி கேட்டு அவளை தொந்தரவு பண்ணேன். ஆனால் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. எனவே அவள் சேஃபானதே ரொம்ப ஆறுதலான விஷயம். சரி, உள்ளே வாங்க. இல்லை, இருக்கட்டும் சார், வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது. நான் இன்னொரு நாள் வரேன். பாருங்க. சரிப்பா, பாருங்க. தேங்க்ஸ் தினேஷ். ஹே, இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. கடவுளே, நல்ல வேளை இந்த குடும்பத்துக்கு வர இருந்த ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன். ரொம்ப நன்றிப்பா. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அதான் ஸ்னேகா திரும்பி வந்துட்டாள். அப்புறம் என்ன? ஸ்னேகா விஷயத்துல நான் ரொம்ப பயந்துட்டேன். அவளுக்கு ஏதாவது நடந்திருந்தா அந்த பழி உன் மேலதான் விழுந்திருக்கோம். அந்த தாட் வேற இன்னும் பயத்தை அதிகப்படுத்திருச்சு. நல்ல வேலை பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்க. நான் போய் ஏதாவது எடுத்து வரேன். இருங்க. அவ வந்தது சந்தோஷமா இருந்தாலும் இந்த விஷயத்துல நிறைய சந்தேகம் இருக்குங்க. அவளை காணும்னு தேடிட்டு இருந்தப்போ மலர் வந்து ஸ்னேகாவோட ஷூவை பிரபா எடுத்துட்டு வந்ததா சொன்னா. அதே மாதிரி கார்த்திக் ஸ்னேகாவோட பேக் எடுத்துட்டு வந்தான். அதுல அவளோட ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. அப்போ அவ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு தான் போயிருக்கா. தினேஷ் சொன்னதை வச்சு பார்த்தா அவ அந்த லேடி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது தான் அவளோட பேகும் ஷூவும் கீழே விழுந்திருக்கு. நீ சொல்றதெல்லாம் சரி, அந்த லேடியை கண்டுபிடிக்க சொல்லுச்சுல. அப்புறம் என்ன? இப்ப அது முக்கியம் இல்லைங்க. ஸ்னேகா ப்ராஜெக்ட் விஷயமா போயிட்டு இருந்ததா தினேஷ் கிட்ட சொல்லியிருக்கா. நம்ம கிட்டயும் அப்படிதான் சொன்னான். அப்போ அதெல்லாம் பொய் தானே?
எதுக்காக அவ போய் சொல்லணும்? அவ பண்ணதை எல்லாம் பார்க்கும்போது அவ கண்டிப்பா வீட்டை விட்டுதான் போயிருக்கணும். அந்த அளவுக்கு இங்க என்ன நடந்தது அதை கண்டுபிடிக்கணுங்க. நீ சந்தேகப்படுறதெல்லாம் சரிதான். இங்க ஏதோ நடந்ததுனாலதான் அவ வீட்டை விட்டு போயிருக்காங்க. ஆனா அவ அதை சொல்லவே இல்லையே. நல்லா தெரியுது அவ இதைய மறைக்கிறான்னு. இப்போதைக்கு அவ வந்ததே பெரிய நிம்மதி. ரொம்ப பதட்டப்பட்ட, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி. இல்லைங்க, நான் அவகிட்ட பேசுவேன். பேசினாதான் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். எதுக்காக அப்படி பண்ண? எல்லாத்தையும் தினேஷ் சொன்னாரு. அவர் மட்டும் அந்த நேரத்துல வராம இருந்திருந்தா யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் நாங்க உன்னை எங்கன்னு தேடுறது? உங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? முதல்ல உங்க அம்மா பேசும்போது இந்த வீட்டுல உன்ன தங்க வைக்கிறத பத்தி சொல்லல. ஏதாவது சேஃப்டியான இடம் கிடைக்குமான்னு தான் கேட்டாங்க. நான் தான் இங்கே இருக்கட்டும்னு சொன்னேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாரையும் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன தெரியும்ல? பின்னையே என்கிட்ட சொல்லல? எப்பவுமே அப்படிதானே பண்ணிட்டு இருந்த? இப்ப மட்டும் ஏன் சொல்லாம போன? அங்க உன்னோட அம்மா எப்படியும், அப்படிதான் நானும் இங்க. வேலையில தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமே தவிர வீட்டை பத்தி அதிகமா நினைக்க தோணாது. அதனாலதான் வேற எங்கேயும் தங்க வைக்க கூடாதுங்கிறதுக்காக உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஓ ஏஜ் குரூப் தான். அவங்களோட இருந்தா உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைச்சுதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ ஆரம்பத்துல ரொம்ப ஜாலியா தானே இருந்த? எங்கேயும் தனியா போனதே இல்லையே. இப்ப மட்டும் ஏன் ராஜாக்கு விஷயமா வெளியே போன சொன்னே? உண்மையா? சரி, ராஜாக்கு விஷயமா வெளியே போறது இருந்தா எதுக்காக லக்கேஜ் எல்லாம் எடுத்து போனோம்? எதுக்கு ஏர்போர்ட் போறதுக்கு ஆட்டோ பிடிச்சு போனோம்? இல்ல அங்கிள், நான் நிஜமாவே ப்ராஜெக்ட் விஷயமா தான் போனேன். சரி, எதுக்காக போயிருந்தாலும் நைட் நேரத்துல எதுக்கு போனோம்? பகல்ல போயிருக்கலாம்ல. அப்படியே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பிரபாவையோ கார்த்தியோ கூட்டு போயிருக்கலாம்ல. நீ எப்பவும் அப்படிதானே பண்ணிட்டு இருந்த? செத்துட்டேன் தெரியுமா? அவளுக்கு வெளியாளுங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் எதுவும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ வெளியில இருந்து வந்து சம்பந்தப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. நான் நிஜமாவே ப்ராஜெக்ட் விஷயமா தான் போனேன். சரி, எதுக்காக போயிருந்தாலும் நைட் நேரத்துல எதுக்கு போனோம்? பகல்ல போயிருக்கலாம்ல. எவ்வளவு டென்ஷன், பயம். அதுவும் உங்க அம்மா போன் பண்ணும் போதெல்லாம் அப்படி நடுங்கன. அம்மா போன் பண்ணாங்களா? அப்புறம் நீ காணாம போன விஷயம் எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அது இந்த வீட்டை விட்டு போகும்போதெல்லாம் திங்க் பண்ணிருக்கணும். ஊர்ல மட்டும் இல்ல, இங்க எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கு. பேப்பர் டிவி எல்லாம் பாக்குறீங்களா? தனியா ஒரு பொண்ணு போனா என்ன நடக்கும் தெரியல. தினமும் அதானே போடுறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் பயம் வர மாட்டேங்குது?
அங்கிள், இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். இத பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் நீ வேற கார்த்திக் வேற இல்ல. அவன் எப்படியோ அப்படிதான் நீயும் எனக்கு. நீயும் இந்த வீட்டு பொண்ணுதான். சக்தி எப்படியோ ரேவதி எப்படியோ அவங்களுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கும் அதெல்லாம் உனக்கும் இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இனிமே அப்படி பண்ணக்கூடாது. என்ன ஓ, உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. அவங்க ரொம்ப டென்ஷன்ல இருப்பாங்க. ஃபோன் பண்ணி பேசு. எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளிங்க. அவளுக்கு இன்னும் அந்த பயம் போகல. இப்போ எதுவும் கேட்டுக்க வேண்டாம். அந்த பயம்லாம் தெளிட்டோம், அப்புறம் பேசிக்கலாம். நம்பிட்டேன். மாமா, நீங்க என்ன தனியா கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க? கணக்கெல்லாம் போடல, ஸ்னேகா சொன்னதை நினைச்சு பார்த்தேன். என்னமோ மனசு நெருடலாவே இருக்கு. என்ன விஷயம் மாமா? ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போனேன் அப்படின்னு வெளியே போனதுக்கு காரணத்தை சொல்றா. என்னால அதை நம்ப முடியல. இப்படி போறவ எதுக்காக துணிமணியெல்லாம் எடுத்துட்டு போகணும்? இங்க இருக்கிறவங்க யாராவது சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. எதுக்கு சொல்றேன்னா, அவளுக்கு வெளியாளுங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் எதுவும் இல்லை. நம்ம வீட்டில் உள்ளவங்க கூட பழகிறதோட சரி. அப்படி இருக்கிறப்போ வெளியிலிருந்து வந்து சம்பந்தப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நிமிஷம் என்ன பண்ண, எதுக்காக அவளை வீட்டை விட்டு துரத்துன? பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. இப்படி அவ சொல்லாம போனதுக்கு இங்க இருக்கிறவங்க காரணமா இருப்பாங்களோ? உனக்கு ஏதாவது தோணுதா? இல்லப்பா, என்னால கெஸ் பண்ண முடியல. அந்த பொண்ணு என்கிட்ட அவ்வளவு க்ளோஸா இருந்தது இல்ல. அவ அதிக நேரம் பிரபா கூட இருக்கிறத பாத்திருக்கேன். இல்லனா கார்த்திக் கூட இருந்திருக்கா. மத்தபடி என்ன சொல்றதுன்னு தெரியல. தெரியலங்கிறது சரி, ஆனா யாரோ ஒருத்தர் அவ இங்க இருந்து போறதுக்கு காரணமா இருந்திருப்பாங்களோ? ஆமாப்பா, இல்லனா அந்த பொண்ணு எதுக்காக போறா? யார் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா யார் பண்ணிருந்தாலும் அது பெரிய தப்பு தான். அதான் ரேவதியும் கொழுந்தனாரும் கேட்க போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா அவ எதுக்காக போனான்றத சொல்லிடுவா. அவங்க வந்தோடனே தெரிஞ்சிடும்ல. அப்படி யார் காரணம்னு மட்டும் தெரியட்டும், அவங்கள சும்மா விட மாட்டேன். ஸ்னேகா எவ்வளவு நல்ல பொண்ணு, எல்லாரு கூட எப்படி கரகரப்பா பேசுறா. அப்படி இருக்கிற பொண்ணை திட்டுறதுக்கு யாருக்கு மனசு வரும்? அந்த புள்ளைய வீட்டை விட்டு அனுப்புறாங்கன்னா அவங்க என்ன மாதிரி மனுஷங்களா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாக்குறேன். நம்ம வீட்டு பொண்ணுங்க அடிக்கடி கோவப்படுறதும் சண்டை போடுறதுமா இருக்காங்க, ஆனா அந்த பொண்ணு அப்படி இல்லை, எப்பவும் அமைதியாத்தான் இருக்கும்.
என்ன ரேவதி, ஸ்னேகா என்ன சொன்னா? இப்ப வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டான்னு அப்படியே விட்டுடும். அதுவும் சரிதான். இப்ப எதுவும் கேட்க வேண்டாம். அவளா சொல்ற போது சொல்லட்டும். ஆனால அதை சொல்ல வைக்கணுவியா? ஏன்னா இன்னொரு தடவை அந்த மாதிரி நடக்கக்கூடாது இல்ல? அதுவும் சரிதான். அவ போனதுல இருந்து வீட்டில் இருக்க யாருமே சரியா சாப்பிடறது இல்லை. புத்ரா, எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் வந்து சாப்பிடுறதான் பாக்கி. அப்ப சரி, வாங்க சாப்பிடலாம். ஒரு நிமிஷம் ஸ்னேகா, உனக்கு என்ன பண்ண, எதுக்காக அவளை வீட்டு விட்டு துரத்துன? வீட்டுக்குள்ளே வச்சுக்க கூடாது, அடிச்சு துரத்தணும்.